தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். விசிட் விசா வைத்திருப்பவர்கள் ஹஜ்ஜின் போது மெக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நுசுக் செயலி மூலம் உம்ரா அனுமதிகளை வழங்குவதை ஹஜ் அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ரியாத் நகரம் சைபர் பாதுகாப்பு அமைச்சர்கள் கவுன்சிலின் தலைமையகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி உயர்ந்துள்ளது. ஹஜ்ஜுக்கு முன் உயர்த்தப்பட்ட புனித காபா கிஸ்வாவின் கீழ்ப்பகுதி. ரியாத் உணவில் விஷம் கலந்த வழக்கில் ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டதை அம்பலப்படுத்திய நசாஹா. சவுதி அரேபியாவின் முதல் அமைதியான விமான நிலையமாக மாறியுள்ள அபாஸ் சர்வதேச விமான நிலையம். விரிவான செய்திகள். ஹஜ் அனுமதியை தவிர்த்து மே 23 முதல் ஜூன் 21, 2024 வரை அனைத்து வகையான விசிட் விசா வைத்திருப்பவர்கள் மெக்காவில் நுழைய கட்டுப்பாடுகளை சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் விதித்து விசிட் விசாவில் ஹஜ் செய்ய அனுமதி இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த காலகட்டத்தில் விசிட் விசாவில் வரும் சவுதி அரேபிய பார்வையாளர்கள் நாட்டின் விதிமுறைகளுக்கு உட்பட்ட அபராதங்களை தவிர்க்க மெக்காவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பாதுகாப்பு மற்றும் நிறுவனத்தின் தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. மே 23 முதல் ஒரு மாதத்திற்கு நுசுக் விண்ணப்பத்தின் மூலம் உம்ரா அனுமதிகளை வழங்குவதை ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் நிறுத்தியுள்ளது. ஹஜ் பயணிகள் தங்கள் சடங்குகளை வசதியாக செய்ய அனுமதிப்பதை அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது. நுசுக் ஆப் ஜூன் 21 முதல் உம்ரா விசா வழங்குவதை மீண்டும் தொடங்கும். மீறுபவர்களுக்கு சவுதி அரேபிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. ஜூன் 2 முதல் 20 வரை ஹஜ் அனுமதியின்றி மெக்காவிற்குள் நுழைந்தால் சவுதி குடிமக்கள், வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட மீறுபவர்களுக்கு 10,000 ரியால்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் அறிவித்தது. மெக்கா மத்திய ஹரம் பகுதி, மினா, அரபாத், முஸ்தலிஃபா, ஹரமேன் ரயில் நிலையம், பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் தற்காலிக மையங்களில் ஹஜ் அனுமதியின்றி பிடிபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் மீறுபவர்களுக்கு அபராதம் இரட்டிப்பாக்கப்படுகிறது. மேலும் வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்கு மீண்டும் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படும். வியாழனன்று பஹ்ரைனில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் அரபு இணைய பாதுகாப்பு அமைச்சர்கள் கவுன்சிலின் சட்டத்தை அரபு லீக் நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். பல்கலைக்கழக கவுன்சிலின் கீழ் கவுன்சில் செயல்படும். அதன் நிரந்தர தலைமையகமாக ரியாத்தை பாதுகாப்பு அமைச்சர்கள் கவுன்சில் நிறுவியது. சவுதி அரேபியாவால் நிறுவப்பட்ட மற்றும் அனைத்து அரபு நாடுகளாலும் ஆதரிக்கப்படும் கவுன்சில் கொள்கைகளை உருவாக்குகிறது, இணைய பாதுகாப்பு முன்முயற்சிகளை ஊக்குவிக்கிறது மற்றும் பல்வேறு மட்டங்களில் இணைய பாதுகாப்பு மேம்பாடுகளை மதிப்பாய்வு செய்கிறது. அரபு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், இணைய பாதுகாப்பு முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் அறிவு, அனுபவங்கள் மற்றும் ஆய்வுகளை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகியவற்றை கவுன்சில் நோக்கமாக கொண்டுள்ளது. 2023 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதிகள் 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் 3.3% வருடாந்திர அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. மறு ஏற்றுமதியின் மதிப்பு மார்ச் 2023 ஒப்பிடுகையில் 18% அதிகரித்து மார்ச் 2024 6.4 பில்லியன் ரியாலை எட்டியுள்ளது. புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையத்தின் சர்வதேச வர்த்தக Q1 2024 அறிக்கை மார்ச் 2024 ரசாயன மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்துறை தயாரிப்பு ஏற்றுமதியில் 19% அதிகரித்து 6.5 பில்லியன் ரியால் எட்டியுள்ளதாக அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 2024 ஒப்பிடும்போது மார்ச் 2024 சரக்கு மற்றும் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி 5% மற்றும் 6% அதிகரித்துள்ளது. கனிம பொருட்கள் ஏற்றுமதி பிப்ரவரி 2024 ஒப்பிடும்போது 6% அதிகரித்து 77.8 பில்லியன் ரியாலை எட்டியுள்ளது. புனித காபாவின் கீழ்ப்பகுதியை 3 மீட்டர் உயர்த்துவதற்கான வருடாந்திர வழக்கமான நடைமுறையை 2 புனித மசூதிகளின் விவகாரங்களை பராமரிப்பதற்கான பொது ஆணையம் நிறைவு செய்தது. கிஸ்வாவின் உயர்த்தப்பட்ட பகுதி 4 பக்கங்களிலும் 2.5 மீட்டர் அகலம் மற்றும் 54 மீட்டர் நீளம் கொண்ட வெள்ளை பருத்தி துணியால் மூடப்பட்டிருந்தது. பயணிகள் தங்கள் தவாபின் போது கிஸ்வாவை தொட முனைவதால் கிஸ்வாவுக்கு சேதம் ஏற்படாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கையாக இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது. புனித காபாவின் அனைத்து பக்கங்களில் இருந்தும் அட்டையின் அடிப்பகுதியை விரித்து மூலைகளை பிரித்து கயிற்றை அவிழ்த்து துணியை
மேல்நோக்கி உருட்டி புனித காபாவின் கிஸ்வாவை உயர்த்தும் பணி 36 சவுதி தொழில்நுட்ப பணியாளர்களால் 10 கிரேன்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. விளக்குகள் அகற்றப்பட்டு வெள்ளை துணி போடப்பட்டு 3 மீட்டர் உயரமுள்ள கிஸ்வா புனித காபாவுக்கு இணையாக 1 மீட்டர் உயர வித்தியாசத்துடன் மூடப்பட்டிருக்கும். ரியாத்தில் சமீபத்தில் நடந்த உணவு விஷமான சம்பவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக உணவு ஆய்வாளர்களிடையே சாட்சியங்களை அகற்றுவதற்கான முயற்சிகளை மேற்பார்வை மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் கண்டறிந்துள்ளது. விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள ஆணையம் பதிலளிப்பதில் அலட்சியமாக இருக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளது. சில நேர்மையற்ற உணவு ஆய்வாளர்கள் பொதுமக்களின் செலவில் தனிப்பட்ட லாபம் ஈட்ட முயன்றனர், விஷம் கலந்ததற்கான ஆதாரங்களை அழிக்க முயற்சி நடந்ததாக முதற்கட்ட விசாரணை கூறுகின்றன. கடந்த சில நாட்களாக புதிய தொற்றுகள் எதுவும் பதிவாகாத நிலையில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட 75 பேரில் 43 நபர்கள் முழுமையாக குணமடைந்துள்ளனர். 20 பேர் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். மேலும் ஒருவர் இறந்துள்ளார். சவுதி அரேபியாவின் முதல் அமைதியான விமான நிலையமாக அபா சர்வதேச விமான நிலையம் மாறியுள்ளது. விமான நிலையத்தை அமைதியானதாக மாற்றும் வகையில் புறப்படுதல், பயணிகளை ஏற்றுதல், பயணிகளுக்கான கடைசி அழைப்பு போன்ற பல அறிவிப்புகள் இனி இருக்காது. விமான நிலைய நிர்வாகம் விமான அறிவிப்புகளை நீக்கி பயணிகள் ஏறும்போது காட்சி திரைகள் மற்றும் போர்டிங் கேட்கள் மூலம் துல்லியமான தகவல்களை வழங்க திட்டமிட்டுள்ளது. அமைதியான விமான நிலைய கருத்தை முன்னிலைப்படுத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பன்மொழி தகவல் பலகைகள் மற்றும் மின்னணு அறிவிப்புகள் ஆகியவை அடங்கும். விமானத்தை ரத்து செய்தல் அல்லது பயணிகளுக்கு முக்கியமான அறிவிப்புகள் போன்ற அவசரகால சூழ்நிலைகளில் மட்டும் அடுத்த சில மாதங்களில் குரல் அழைப்பு பயன்படுத்தப்படும். அமைதியான விமான நிலையங்கள் டெர்மினல்களில் பின்னணி இறைச்சலை குறைக்கின்றன. தொலைந்து போன குழந்தைகள் அல்லது விமான தாமதங்கள் போன்ற அவசர நிலைகளுக்கு அறிவிப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. முக்கிய காத்திருப்பு பகுதிகளில் அனைத்து அறிவிப்புகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. பயண அனுபவத்தை மேம்படுத்துகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.16 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 80.29 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.11 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 301.08 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 269 ரியால்கள், ஒரு பவுன் 2152 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6640 ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் 53120 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.